எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலையும் தைரியமாக இருக்கிறதுக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கும் எதிர்மறை சிந்தனைகள் வந்து நம்மள்கிட்ட வராமல் நேர்மறை சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹத யோகத்தில் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு அஞ்சு உறுப்புகளை வந்து சொல்வாங்க. அது வந்து மூளை, சிறுநீரகம், இதயம், நுரையீரல், கல்லீரல். இது ஒன்றே ஒன்று தொடர்பில் இருக்குது. ஒரு உறுப்பு பாதிக்கும் போது மற்ற உறுப்புகளையும் அது வந்து பாதிக்கும். இந்த ஐந்து உறுப்புகளையும் வலிமை சேர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த பயிற்சிகள் வந்து. நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கனாக்க நிறைய யோசிக்குது, நிறைய கற்பனை பண்ணுது. உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயம். இந்த பயம் வந்து என்ன பண்ணுது, நேராக வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தை வந்து தூண்டுது. அது உடனே அதிகமாக அது வந்து இயங்க ஆரம்பிச்சு. உடனே அங்கே சுரக்கக்கூடிய அமிலங்கள் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய இதய துடிப்பை அதிகமாக்கிடுது. அடுத்தது நம்மளுடைய நுரையீரல் சிரமப்படுது, நம்மளுடைய கல்லீரல் சிரமப்படுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா நமக்கு பயம், பதட்டம், இரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்துடுது. இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது, ஆக்சிஜனுடைய அளவும் வந்து இதில் குறைஞ்சிடுது. இப்போ நம்ம தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து இந்த பதட்டம் இதெல்லாம் வந்து ஏற்படாது, நம்ம வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு குறையாத அளவுக்கு இருக்கும். அதோட இந்த பயிற்சிகளை செய்யும் போது ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிருந்தாலும் அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சியோடு தான் நம்ம வந்து செய்கிறோம். அதனால் இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து உங்களால் செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வந்து செய்யலாம், ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, அவங்கவுங்களால் முடிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் செய்யலாம். அதிக இரத்த அழுத்தம் உள்ளவங்க, அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, குடல் இறக்க நோய் உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வந்து இந்த பயிற்சி வந்து செய்ய வேண்டாம்.
27 வகையான பயிற்சி வந்து இப்ப நம்ம பண்ணியிருக்கோம். இது முதல்ல செஞ்ச 25 பயிற்சிகள்ல உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் பண்ண முடியதோ அத்தனை வகை மட்டும் நீங்க செஞ்சா போதும். முடிஞ்சவங்க மட்டும் எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு நேரம் இருக்குது முடியும் அப்படினா எல்லாம் செய்யுங்க. இல்ல உங்களால எத்தனை ஸ்டெப்ஸ் முடியுது எதெது வருதோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அதை செஞ்சு முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சாந்தி ஆசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கடைசியா செஞ்ச பிரம்மரி பிராணாயாம வகையை அந்த ரெண்டு வகையா வந்து செஞ்சிருக்கோம். அந்த ரெண்டு பிரம்மரி பிராணாயாமம் வந்து பண்ணுங்க. இந்த பயிற்சி வந்து அக்னிசாராக்கிரிய வகையை சேர்ந்தது. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னாலே நம்ம ராஜ உறுப்புகள்லாம் வந்து ரொம்ப வலிமையாகிடும். நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப தைரியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியோடைய ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். நேர்மறை சிந்தனைகள் நல்லா நமக்கு அதிகமாகிடும். மனிதர்களாகிய நாம் வந்து தனியாக வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரோட வந்து தொடர்பில் தான் இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக கூட வந்து நம்ம நிறைய பேருடைய தொடர்புகளில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிறோம். இங்கே இருந்து நம்ம நிறைய வந்து பலன் அடையிறோம். ஆனால் திருப்பி நம்ம ஏதாவது செய்கிறோமா? இல்லை. இதை புரிய வைக்கிறக்க வேண்டி தான் இயற்கை வந்து நமக்கு மன அவஸ்தைகளையும் பிரச்சனைகளையும் வந்து கொடுக்குது. அப்போ நாம் இதுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்லணும் அப்படின்னா அன்பு வேணும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் எல்லா உயிர்கள்ட்டையும் நாம் வந்து அன்பு வந்து நம்ம வளர்த்துக்கணும். அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல எண்ண அலைகள் நமக்குள்ளே உருவாகிடும். அடுத்தது நம்மால் முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் வந்து ஏதாவது நம்ம செய்யணும். ஒரு அதுக்காக தான் வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உழவார பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து அந்த நல்ல எண்ணலைகளை வளர்த்துக்கும். நாம் குறைந்தபட்சம் மற்றவங்களுக்காண்டி வந்து பிரார்த்தனை கூட வந்து நம்ம பண்ணலாம். அது ஒரு தியானமாக பண்ணலாம். பிரார்த்தனைகளாக கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போது எனக்குள்ளே வந்து இந்த நல்ல எண்ணலைகள் அதிகமாகிடுச்சுது. எனக்குள்ளே இந்த தோன்றிய இந்த நல்ல எண்ணலைகள் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்னுடைய நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து தினமும் பிரார்த்தனை பண்ணலாம். இந்த பிரார்த்தனையே வந்து நம்மளையும் இந்த சமுதாயத்தையும் நல்ல பாதுகாப்பாக வச்சிருக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.